ரைட். ஒரு புத்திசாலி மனிதன் வந்து மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம், 3 மூட்டைகளை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் தாண்டி போறாருங்க. அப்படி போகும்பொழுது ஒரு மூட்டைக்கு ஒரு பழம் அப்படின்னு சொல்லி தராரு, தர வேண்டும். அப்படி தரும்பொழுது 30 டோல்கேட்டும் தாண்டி அவர் போகும்பொழுது அவர்கிட்ட எவ்வளவு மாம்பழம் இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி, ரைட். ஸோ யாராவது ஜீரோன்னு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக கவனிங்க, ரைட். யாராவது ஜீரோன்னு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பராக கவனிங்க. அதாவதுங்க, இப்போ அவர் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா 3 மூட்டை வச்சுருக்காருங்க. ஒவ்வொரு மூட்டையிலையும் எத்தனை இருக்குது அப்படின்னா 30 இருக்குங்க. அப்போ மொத்தம் 90 எடுத்துக்கிட்டு போகிறாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு டோல்கேட்டு போகும்போது 3 கொடுக்கணும், ஏன்னா ஒரு மூட்டைக்கு 1 கொடுக்கணும். அவர் 3 மூட்டை வச்சுருக்காரு, ஒவ்வொரு மூட்டைக்கும் 1 கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது முதல் மூட்டையில் இருந்து 3 அவர் கொடுத்துட்றாரு, ரைட். அதே மாதிரி 10th டோல்கேட் போகும் பொழுதுங்க மொத்தம் 30 கொடுத்துருப்பாரா? ஒரு டோல்கேட்டில் 3 கொடுப்பாருங்க, 10th டோல்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த முதல் மூட்டை ஃபுல்லாக காலி ஆயிருச்சு. இப்போ 11th டோல்கேட் அவர் போகும்பொழுது அவர்கிட்ட 2 மூட்டை தான் இருக்குது. புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம என்ன தப்பாக யோசிச்சு தந்திருப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு மூட்டையிலையும் ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா, ரைட், ஃபர்ஸ்ட்டில் 1லையும் 1-1, 3லையும் 1-1, 3லையும் 1-1 எடுத்தாங்கன்னா 30 0 ஆயிரும் யோசிச்சிருப்போம். 0ங்கிற ஆப்ஷன் அதுக்காக தான் கொடுத்து இருக்காங்க, சரிங்களா? ரைட், கொஞ்சம் லாஜிக்கலாக இந்த ஒரு கேள்வி அப்ரோச் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு அவர்கிட்ட 3 மூட்டை இருக்கனால அவர் 3 மாம்பழங்களை கொடுக்கணும். முதல் டோல்கேட்டில் 3 கொடுக்குறாரு, 10th டோல்கேட்டில் மொத்தம் 30 கொடுத்துருப்பாரு. அப்போது ஃபஸ்ட்டு மூட்டை ஃபுல்லாக காலி ஆயிருச்சு. அவர் 11th டோல்கேட் போகும்போது அவர்கிட்ட 2 மூட்டை தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மூட்டைக்கும் 1-1, 11th டோல்கேட்ல அவர் 2 கொடுக்கணும், ரைட். அந்த மாதிரி இன்னும் ஒரு 15 டோல்கேட் சேர்த்தணும் அப்படின்னா, ரைட், 25th டோல்கேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரைட், 15 டோல்கேட்டுக்கு 15 × 2 30 மாம்பழங்கள் கொடுத்துருப்பாரு. 2nd பெட்டியும் காலி ஆயிடுச்சு, 2nd சாக்கும் காலி ஆயிடுச்சு. அப்போ ஒரே ஒரு சாக்குல 30 இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க, ரைட். 11th டோல்கேட்ல இருந்து மூட்டைக்கு 1 கொடுக்கணும், 2 மூட்டை வச்சிருக்காரு, 2 கொடுப்பாரு, ரைட். இன்னும் 15 டோல்கேட் தானாரு அப்படின்னா, 25th டோல்கேட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கொடுத்துக்கிட்டே வந்து 30 காலியா இருக்கும். அப்ப 2nd சாக்ஸும் காலி ஆயிடுச்சு. இன்னும் மிச்சம் அவர்கிட்ட ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு, அதுல 30 இருக்கு. இப்போ அடுத்த 26th டோல்கேட்ல இருந்து 1-1 கொடுத்தா போதும், ஏன்னா அவர்கிட்ட ஒரே ஒரு மூட்டை தான் இருக்குதுங்க. அப்ப அடுத்து 30th டோல்கேட் வரைக்கும் 5 வந்திருக்கும். அப்ப 5 × 1 5 போயிருச்சு, ரைட். அப்போ 30ல் 5 போயிருச்சுன்னா மீதி 25ங்கிறது அவருடைய கைவசம் இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ரைட். கொஞ்சம் இது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருந்திருக்கு. இந்த ஒரு க்வெஸ்சனை ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே நம்ம சொல்லலாம், ரைட். இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி யோசிச்சிருப்போமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டான ஒரு விஷயங்க, ரைட். இதனுடைய ஆன்சர் 25ங்க. அடுத்த கேள்வி போலாம்.